விழாவுக்கு போயிட்டு காசை வாங்கிட்டு கிடைச்ச கிஃப்ட்டில் அழிட்டு வர வேண்டியது தானே. சும்மா இல்லாமல் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் அமைச்சர் ஜீவன் ரொம்ப இளைஞராக இருக்கார், அது மட்டும் இல்லை ரொம்ப அழகானவராக இருக்காருன்னு உருகி. உலகத்திலேயே நான் இப்படி ஒரு இளைய வயது அமைச்சரை நான் பார்த்ததே இல்லை. ஏமா ஐஸ்வர்யா ராஜேஷ் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் இல்லையா? இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நடிகர் நடிகைகள் யாரும் இலங்கைக்கு செல்லக்கூடாது, ஏனென்றால் விடுதலை புலிகளை நிறைய பேரை கொன்று குவித்தார்கள், விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை கொன்று குவித்தது இலங்கை இராணுவ அரசு என்று சொல்லி நடிகர் நடிகைகள் யாரும் போகக்கூடாது என்று தடை வைத்தார்கள். ஆனால் இப்போ கொஞ்சம் அது லிபரல் ஆகிட்டு சிலர் போய்விட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இலங்கையில் அமைச்சர் ஜீவன் என்று ஒருவர் இருக்கிறார். ஜீவன் அழைப்பின் பேரில் தமிழ்நாட்டிலிருந்து ஐஸ்வர்யா தத்தா மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகிய ரெண்டு பேரும் போனாங்க. பொங்கல் விழா கொண்டாட்டம் என்று சொல்லி அழைத்து போனார் அமைச்சர் ஜீவன். விழாவுக்கு போயிட்டு காசை வாங்கிட்டு கிடைச்ச கிஃப்ட்டில் அழிட்டு வர வேண்டியது தானே. சும்மா இல்லாமல் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் பொங்கல் கொண்டாட்டம் என்றால் இப்படித்தான் இருக்கும்னு நினைத்தேன், நன்றாக இருந்தது. ஆனால் அமைச்சர் என்றதும் நான் வயதானவராக இருப்பார்னு நினைத்தேன். அமைச்சர் ஜீவன் ரொம்ப இளைஞராக இருக்கார், அது மட்டும் இல்லை ரொம்ப அழகானவராக இருக்காருன்னு உருகி ஜொல்லு விட்டது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே நான் இப்படி ஒரு இளைய வயது அமைச்சரை நான் பார்த்ததே இல்லை, எங்கள் ஊரில் யாருமே இளைய வயது அமைச்சர் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஏமா ஐஸ்வர்யா ராஜேஷ் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் இல்லையா? அமைச்சரில் இளைஞர்களே இல்லையா? இலங்கையில் தான் இளைஞர் அமைச்சர் இருக்காங்களா? ஜொல்லு விடுறதுக்கு இலங்கை அமைச்சர் தானே உனக்கு கிடைச்சாரு, நல்லாவா இருக்குது என்று கேட்க தோன்றுகிறது ஐஸ்வர்யா ராஜேஷை பார்த்து.